இயேசுவிலே பிரியமான உறவுகளே, கதைகளும் கடவுளும் எனும் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் இதோ உங்களோடு பேசுவதற்கு ஒரு கதையோடு ஒரு சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இது வரலாற்றிலே நடந்து முடிந்த காலத்தின் கரையான்களால் அறிக்கப்பட முடியாத ஒரு கதை, ஒரு சம்பவம். விஞ்ஞானத்தில் வருகிற வினாவிற்கு வேறு ஒரு பதில் தான் வந்திருக்க வேண்டும். என்ன வினாவென்றால், நிலவிலே முதல் முதலாய் காலடி எடுத்து வைத்தவர் யார் என்கிற வினாவிற்கு விடை எப்படி வந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அது எட்வின் சி ஆல்ட்ரின் என்கிற பெயர் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறது அப்படியல்லவே, அது வேறு ஒரு விஞ்ஞானியுடைய பெயர் தானே வருகிறது. அப்படி என்றால் எங்கோ தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறு எங்கே நடந்தது என்பது குறித்ததான ஒரு சிறிய ஒரு ஆராய்வு. நாசா விண்கல விண்வெளி நிலையத்திலிருந்து அப்போலோ விண்கலம் நிலவு நோக்கி புறப்படுகிறது. அந்த விண்கலத்திலே மூன்று விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், மூன்று விண்வெளி வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிலவிலே தரையிறங்கி விட்டார்கள். இப்பொழுது அதன் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த 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 விண்கலத்தினுடைய பிரதான ஓட்டுநர் பிரதானி அவர் பிரதான விஞ்ஞானி அவர் எட்வின் சி ஆல்ட்ரின். திட்டப்படி எட்வின் சி ஆல்ட்ரின் தான் முதலாவது நிலவிலே காலடி எடுத்து வைக்க வேண்டும். இப்பொழுது நிலவிலே அப்போலோ விண்கலம் தரையிறங்கிவிட்டது. இப்பொழுது தரையிறங்கி நிற்கிற இந்த தருணத்திலே நாசா விண்வெளி நிலையத்திலிருந்து அழைப்பு வருகிறது. ஹலோ எட்வின் சி ஆல்ட்ரின், பிரதான விமானி, நீங்கள் இறங்கிக் கொள்ளலாம், இது உங்களுக்கான நேரம் என்று வருகிறது. அந்த வேளையிலே எட்வின் சி ஆல்ட்ரின் தரையிறங்க வேண்டிய ஆள், நிலவிலே முதலாவது கால் பதிக்க வேண்டிய அந்த மனிதன், அந்த விஞ்ஞானி அவன் நினைக்கிறான், இது வரலாற்றிலே முதல் முறையாய் மனிதன் நிலவிலே இறங்குகிறான். இந்த நிலாத்தரை எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. இப்பொழுது நான் கால் வைத்தால் இங்கே என்ன நடக்குமோ தெரியாது. ஒருவேளை இது புதை மணலாய் அல்ல, இது ஒரு சாம்பல் மணலாய் கிடந்து இதனை மூடிக்கொண்டால், உள்ளே இருக்கிற நெருப்புகள் என்னை அவித்து எரித்து போட்டால் என்ன ஆகும்? என் கதை இதோடே முடிந்து போய்விடுவோம். அல்லது நான் இந்த காற்றிலே அல்ல விண்வெளியில் இழுபட்டு நான் எங்கேயாவது போய் தொலைந்து விடுவேனோ என்கிற அச்சம் தவிப்பு என்கிற ஒரு இழுபறி நிலையிலே அவன் நிற்கிறான். அப்பொழுது அந்த நேரத்திலே அவனுடைய தயக்கத்தின் நேரத்திலே அவனுக்கான நேரம் முடிந்து போய்விடுகிறது. நாசா விண்கலம் விண்வெளி நிலையம் நினைத்து கொள்கிறது, இப்பொழுது எட்வின் சி ஆல்ட்ரினுக்குரிய நேரம் முடிந்து விடுகிறது. அவன் இறங்கிவிட்டான் என்று கணித்து கொண்ட நிலைய அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள் இரண்டாவது அறிவித்தலை. இப்பொழுது இரண்டாவது விமானி, துணை விமானி, நீங்கள் இப்பொழுது இறங்கிக் கொள்ளலாம் எந்த ஒரு இரண்டாவது சிந்தனையுமின்றி அழைப்பு வந்த அடுத்த நொடியிலே அவன் விண்கலம் திறந்து முதலாய் காலடி பதித்தான். அந்த மனிதரின் காலடிகளை வரலாற்றில் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இனி எவராலும் அழிக்க முடியாது. அவன் வரலாற்றில் எவராலும் பேசாமல் இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் உள்ளவரை அவன் பெயர், அவன் வைத்த காலடி அடையாளம் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த இரண்டாவதாய் இறங்க வேண்டியவன் ஆனாயில் முதலாய் நிலவிலே காலடி பதித்தவன் யார் என்றால், அவர்தான் நீல் ஆம்ஸ்ட்ராங், விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங். பதித்த தடங்கள் வரலாறுகள் தாண்டி காலங்கள் தாண்டி நிலைத்து கொண்டே இருக்கிறது. எப்படி என்றால், அது ஏனென்றால் அவன் தன்னை நோக்கி வந்த சந்தர்ப்பத்தை மிகச்சரியான வேளையிலே மிகச்சரியாய் பயன்படுத்தி கொண்டான். காலம் உங்களை தாண்டி செல்கிற பொழுது, வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிற பொழுது, உங்கள் யோசனைகளால் தேவையற்ற எண்ணங்களால் பிற்போடும் குணத்தினால் ஒருபோதும் உங்களுக்கு வந்த வாய்ப்பை தவறுவிட்டு விடாதீர்கள். வரலாறு ஒரு முறைதான், காலம் ஒரு முறைதான், சந்தர்ப்பம் ஒரு முறைதான் வந்து உங்கள் கதவுகளில் தட்டுகிற பொழுது திறந்து கொள்ளுங்கள். வரலாறு வருகிற சந்தர்ப்பத்தை அணைத்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சோம்பலோடு நீங்கள் சுருண்டு படுத்து விட்டால் வரலாறு உங்களை கடந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். அது யாருக்காகவும் காத்து கொண்டிருப்பது இல்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த பூமியில் கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி வாழ்ந்து முடித்து விடுங்கள். அப்துல் கலாம் மிக வடிவான ஒரு விஷயத்தை சொல்லுவார், வரலாற்றில் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த பக்கத்தை உலகம் முழுவதையும் படிக்க வைப்பது அது அவனவன் கைகளில் இருக்கிறது. நான் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என் பக்கத்தை அடுத்தவன் படிக்க வைப்பது அது என்னுடைய கரங்களில் இருக்கிறது என்பது உண்மை. இளைஞனே
இளைஞனே, வாய்ப்புள்ள காலத்திலே இறைவனை தேடிக்கொள். மனிதர்களே, வாய்ப்புள்ள போது இறைவனை தேடிக்கொள்ளுங்கள். இளமையின் நாட்களில் உன் இறைவனை மறந்து விடாது என்று இறைவன் மீண்டும் மீண்டும் எங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடவுளை தேடுவதற்கும், அவரோடு இருப்பதற்கும், அவருடைய அன்புக்குள்ளே அருளுக்குள்ளே வாழ்வதற்குமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாய்க்கிற பொழுது அதை தவற விடாதீர்கள். இறைவனோடு இன்னும் நெருக்கமாவதற்கு, இறைவனை இன்னும் நெருக்கமாய் அணைத்துக் கொள்வதற்கு, அவருடைய அவர் நெஞ்சுக்கு நெருக்கமாய் மாறிப்போவதற்கு, அவருடைய அன்பை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்து, இந்த பிரபஞ்சத்தை அவருடைய அன்பினால், பாசத்தினால், கருணையினால், கிருபையினால், அருணினால் ஆசீர்வதிப்பதற்கு உங்களை தேடி வருகிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வரலாறுகள் தாண்டியும் காலங்கள் தாண்டியும் நீங்கள் நிச்சயம் நிலைத்திருப்பீர்கள். இறைவனுடைய அருட்கரத்தின் வல்லமை கூட இருந்து உங்களை வழிநடத்தட்டும். ஆமென்.